அபார்ட்மெண்ட் சூப்பரா இருக்கும். அதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னாக்க, ஃபர்ஸ்ட் நேம் பத்தியா அன்பும் அறமும் ஹாப்பியா பீஸ்ஃபுல்லா சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு வந்து நம்மளுடைய அபிஷியல் பார்ட்னர் அண்ணன் அப்துல் நாசர் அண்ணன் வந்து ரொம்ப இதுக்கு மெனக்கெட்டிருக்காங்க, அவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். அடுத்து வந்து நம்மளுடைய மயூரா அக்ரோ ப்ராடக்ட் அக்ரோ ஃபுட் ப்ராடக்ட் பிரைவேட் லிமிடெட், அந்த கம்பெனி நம்மளுடைய சிஸ்டர் கன்சர்ன் தான், தெரியலையா? மில்லட்ஸ் இருக்கு, கருப்பு கவுனி ஹெல்த் மிக்ஸ், இந்த மாதிரி 40 ப்ராடக்ட் இருக்கு. பட் ரொம்ப பெருமையான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு த மயூரா ப்ராடக்ட் துரியா மசாலாவில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டும் லான்ச் பண்றோம். ஸ்லைட் ப்ளீஸ், துரியா மசாலா மயூரால ஒன் ஆஃப் த மயூரா ப்ராடக்ட். ஆல்ரெடி இருக்கிற 40 ப்ராடக்ட் இல்லாம கிட்டத்தட்ட இந்த துரியா மசாலா பிராண்ட்ல 50 ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்றாங்க. சுதாகர் மாஜி, ஸ்லைட் ப்ளீஸ், இல்லையா ரைட், இல்லையா ரைட், பரவாயில்ல. மசாலா வந்து லான்ச் பண்றாங்க, நேரமின்மை காரணமா அந்த ஸ்லைடை லாஸ்டா போட்டிருக்கேன். ஐயப்பன் சார் ப்ளீஸ் கம். ஓகே, இப்ப நம்ம ஆக்சிஸ் வந்துருவோமா? இது நம்ம சிக்ஸ்டல் கன்சர்ன். ஆக்சிஸ்ல வந்து தீபாவளி ஆஃபர் வந்து லான்ச் பண்ணணும்னு ஐயப்பன் சார்ட்ட கேட்டேன், என்ன பண்ணலாம்னு அவரே சொல்லுவார், அவர் சொன்னார், நான் மறந்துட்டேன் கூட்டத்தில் ஆஃபர்ல. தேங்க்யூ. இப்போ தீபாவளி ஆஃபர் வந்து 5000 ருபீஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, நம்ம ஆஃப்லைன் ஸ்டோர்லையும் சரி ஆன்லைன் ஸ்டோர்லையும் சரி, 1000 ருபீஸுக்கு எம்ஆர்பிக்கு நீங்கள் கார்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கலாம். போதுமா, என்ன வேணுமா? நெக்ஸ்ட், 10000 ருபீஸ் நீங்கள் கார்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா, 2000 எம்ஆர்பிக்கு கார்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இன்னொரு ஆஃபர் சொல்லிட்டுமா, இன்னொரு ஆஃபர் சொல்லிட்டுமா, அண்ணன் கேட்கல நானே சொல்லிடுறேன், அதனால தான் அப்லோட் வாங்கினேன். 20000 ருபீஸுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, ஒரு மிக்சி நம்ம கிட்டுக்கு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஒரு மிக்சி ஃப்ரீ. அப்ப கம்மி பண்ணிடலாமா, கம்மி பண்ணிடலாமா? ஓகே ஓகே, போதும் நினைக்கிறேன். ஓகே, டைம் பீரியட் வந்து நாளைக்கு மார்னிங்ல இருந்து தீபாவளி நவம்பர் 12 11 தேதி வரை இந்த ஆஃபர் இருக்கு, யூஸ் பண்ணீங்க. Thank you so much. மறந்துட்டேன், நம்மளுடைய மயூரா அக்ரோ ஃபுட் ப்ராடக்ட் லிமிடெடுடைய அஃபிஷியல் பார்ட்னர் செந்தில் குமார் மற்றும் ராஜா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள். அடுத்தது வந்து ஆவலுடன் நீங்கள் எதிர்பார்த்த, இது ஆஃபர் இல்லை நம்ம லைஃப், ஆஃபர் இல்லை, ஆஃபர் தானே எதிர்பார்த்தீங்க? ஆஃபர்னோடனே ஊட்டி கொடைக்கானல் எங்கே கூட்டு போகிறாரு, என்னால் முடியலைங்க, தயவுசெய்து டீம் டீமாக போயிட்டு வந்துருங்க, சத்தியமாக முடியல. ஆமாம், லாஸ்ட் டைம்லாம் நல்லா 500 பேரை கூப்பிட்டு போயிட்டு பட்டம் பாருங்கள், கடைசி நாலு நாள் நல்லா தூங்கவே இல்லை, நான் தான் தூங்கலைன்னு பார்த்தாக்கும் ஆமாம், அந்த ஹோட்டலில் இருந்து ஒருத்தம் கூட தூங்கலை, வெளில எல்லாம் பில் செட்டில் பண்ணி வெளில வரும்போது அவர் ஒரு செக் பிளாக் செக் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு, சத்தியமாக இனிமேல் என் ஹோட்டலுக்கு உங்கள் டீமை கூப்பிட்டு வந்துடாதீங்க அப்படின்னு. அதனால் நான் எப்படி சொல்லிட்டேன், ஐயா என்ன மன்னிச்சிருங்க, நீங்க உங்க டீமுக்கு ஆஃபர் போட்டு ஏதாவது பண்ணுங்க, தனித்தனியா போயிட்டு வந்துருங்க, என்னால கூட்டு போக முடியாது அப்படின்னு. ஏன்னா இது எப்படி கூட்டு போறது,
நவம்பர் 23 மலேசியால லான்ச் பண்றோம். ஊட்டி வேணுமா, கொடைக்கானல் வேணுமா, ரீபர்ச்சஸ் இன்கம் பிளான் வேணுமா? ஒண்ணு ஒருத்தர் வேணுங்கிறது மாதிரி இருக்கு, ஒருத்தர் இல்ல சார் ஊரே கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறது மாதிரி ஒரே சொண்டா. ஓகே, கண்டிப்பா வந்து என்னுடைய விருப்பம் அதுதான். நம்மளுடைய ஜேர்னில வந்து 5 வருஷம் வந்து கடந்து வந்து நிக்கிறோம். ஆக்சுவலா இது வந்து மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய வெற்றி, நிச்சயமா மிகப்பெரிய வெற்றி தான். ஆனா பிரம்மாண்டமான வெற்றி கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா நமக்கான பள்ளத்தை மூடிட்டு எந்திரிச்சு நிக்கிறோம், இனிமேதான் கோபுரம் கட்ட போறோம் நம்ம. இனிமே நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நமக்கான வளர்ச்சி. அதுல வந்து அடுத்த வருஷம் வந்து நிறைய வந்து பாபு சார் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரு சொல்லவா? நம்ம வழக்கமா அதெல்லாம் சொல்ல மாட்டோம், அதனால இப்பயே நம்ம சொல்லல, கண்டிப்பா செய்வோம். அதுல வந்து சின்ன சின்ன விஷயங்கள், உங்களுக்கான விஷயங்கள், நான் ஆல்ரெடி லீடர்ஸ்ட சொன்னது மாதிரி திருச்சியில வந்து நம்ம ஆஃப்லைனோட ஆபீஸ் வந்து ஓபன் பண்ண மாதிரி நிச்சயமா அடுத்த வருஷம் 2024 தமிழ்நாடு ஆந்திரால ஒவ்வொரு தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஆஃப்லைனோட நம்ம வந்து ஆபீஸ் வந்து ஓபன் பண்ணுவோம். உங்களுடைய சப்போர்ட்டோட அது நான் என் டீம் எப்பயுமே நான் சொல்லுவேன். ஆனா எனக்கு திருச்சி அது ஆர்கே சார் வந்து பயங்கரமா சண்டை போட்டார். எனக்கு திருச்சியில வந்து ஆபீஸ் வேணும், ஆபீஸ் வேணும், ஆபீஸ் வேணும், அதுக்கான பிசினஸ் கொடுத்தா நான் ஆபீஸ் கொடுக்க போறேன், அவ்வளவுதானே, நான் என்ன கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போறேன்னா. ஆந்திரால யாருக்கு ஆபீஸ் வேணும்? பிசினஸ் கொடுத்தா ஆந்திரால ஆபீஸ். கர்நாடகால யாருக்கு ஆபீஸ் வேணும்? பிசினஸ் கொடுத்தா கர்நாடகால ஆபீஸ். இல்ல சார் பத்தாது, கர்நாடகால எனக்கு எல்லா ஸ்டேட்லயும் ஆபீஸ் வேணும்னா என்ன செய்யணும்? பிசினஸ் கொடுத்தா எல்லா ஸ்டேட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆபீஸ் ஓபன் பண்ண முடியும். இப்ப யார் கையில இருக்கு வியாபாரம்? நம்ம கையில இருக்கு. உங்க இன்னும் கரெக்டா சொன்னா உங்க கையில இருக்கு. இந்த வெற்றியை விட அடுத்த 5 வருஷத்தோடைய வெற்றியை வந்து நினைச்சு பார்க்கும் பொழுது பாபு சாருடைய பிளான் ஆல்ரெடி எனக்கு வந்து அதை விஷுவலா கொடுத்துட்டார். ஆல்ரெடி விஷுவலா கொடுத்துட்டார். அவர் கொடுத்த அந்த விஷுவலை எனக்கு இந்த 5 வருஷத்துல இந்த 12 பேர் நடத்தி காமிச்சிட்டாங்க. என்ன அப்படி நடத்தி காமிச்சிட்டாங்க? எங்கேயோ ஒரு மீட்டிங்ல சொன்னா பாஸ்கர் டைமண்ட் ஸ்டேஜுக்கு ஏத்துறோம், ஏய் ஒரு நாள் சீட்டி கீழே நாங்க மாலை வச்சுப்போம், எடுத்து போட்டு அப்படியே ஓடிடும் அப்படின்னா. ஆனா மன்னிச்சுக்கங்க, இன்னைக்கு பிரசிடென்ட் டைமண்ட் வந்து ஸ்டேஜ் ஏத்தி உங்களுக்கு வந்து உங்களுக்கான டிராபிக் கொடுக்க முடியலங்கிறது எங்களுக்கு பெயின் தான். பட் டைம் இல்லை, ஏன்னா 650 பேருக்கு 1 நிமிஷம் ஆச்சுனாலும் 1.5 மணி நேரம் ஆகுது. இவங்க ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க ஸ்டேஜ்ல ஸ்டேடியத்துல. அதனாலதான் மெடல் போட்டு உங்களை வந்து நாங்க ரெகக்னைஸ் பண்ணோம். மேபி அதைத்தான் வந்து பாபு சார் நான் வரும்போது பேசிட்டு இந்த மாதிரி டைம் பத்தல என்ன பண்றது பாபு அப்படின்னு. இது வருத்தப்படுற விஷயம் கிடையாது, நிச்சயமா சந்தோஷப்படணும்.
300 பேர் வர்ற இடத்துல 650 பேர் அச்சுவர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா நம்ம 12 பவுண்டர் டைரக்டர் 41 விபி 350 சிஇடி 1200 இடி உடைய உண்மையான உழைப்புக்கான வெற்றி இது. அதனால நம்ம மக்கள் என்ன செஞ்சாலும் என்ன பண்ணுவாங்க, ஏத்துப்பாங்க, கவலையே படாம ஈவெண்ட் நடத்துவோம், நல்லபடியா ஈவெண்ட் சூப்பரா முடியும்னாரு. அதனால பாபு சாருக்கும் எஃப்டிஸ் 12 பேத்துக்கும் விபிஸ் சிஇடிஸ் இடிஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி. அதே மாதிரி பாபு சார் வரும்போது 100 வார்த்தை சொன்னார், நம்ம விளாட்டா பேசுற வார்த்தை எல்லாமே பழிச்சுக்கிட்டு இருக்கு, இனிமேல் விளாட்டா பேசும்போது பார்த்து பேசுங்க அப்படின்னு. அதனாலதான் எப்பயுமே நாம பாசிட்டிவா மட்டும்தான் பேசணும். எப்பயுமே நம்ம விளையாட்டுக்கு பேசினாலும் சரிதான், ஒருத்தனை பார்த்து நீ நல்லா இருக்கான்னு சொல்லிடவே கூடாது, போனா நல்லா இருந்துன்னு போறான்னு சொல்லிட்டு போவோம். விளையாட்டுக்கு பேசினாலும் கோபமா பேசினாலும் வருத்தமா பேசினாலும் நம்ம எப்படி பேசணும், இனிமே போனா நல்லா இருந்துருப்போ, நம்மளால அவன் நல்லா இருந்துருப்போம் அவ்வளவுதான். அப்படி நம்ம பேசணும் அப்படின்னா சர்வ நிச்சயமா நம்மளும் நல்லா இருக்கும். ரைட், சந்தோஷம், பயங்கர ஹாப்பி. 50th ஆனுவல் சூப்பராக இருந்தது. இது இந்த லாஸ்ட் அவ்வளோதான் என்னுடைய ஸ்பீச் நான் முடிச்சிட்டேன். பட் இருந்தாலும் முக்கியமாக வந்து நான் வந்து சில நபர்களை வந்து ரெகக்னைஸ் பண்ணணும். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளுடைய வாலண்டியர்ஸ் எங்கே இருந்தாலும் அப்படியே எந்திரிச்சு நிலங்கப்பா, உண்மையாக ஆர்ட்ஸாக சாம ஒர்க் பண்ணீங்க. ஏன்னா எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கான ட்ரெஸ்ஸை நீங்கள் போடாமல் கம்பெனி கொடுத்த டீஷர்ட்டை போட்டுக்கிட்டு செம ஒர்க் பண்ணீங்க, நன்றி, தேங்க்யூ, தேங்க்யூ. அதே மாதிரி வந்து பவுன்சர்ஸ் தேங்க்யூ, சூப்பராக சப்போர்ட் பண்ணி நம்ம மக்கள் ஒருத்தரை கூட மோசூலிக்க விடாமல் ஹம்பிளாக வந்து ஹேண்டில் பண்ணி சூப்பராக வந்து சப்போர்ட் பண்ணியா, தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ. அடுத்து வந்து எனக்கு வந்து உண்மையாக வந்து நான் வந்து லாஸ்ட் நம்ம நிறைய ஈவெண்ட்ல வந்து நம்ம வந்து எம்சி வந்து பண்ணியிருப்போம், நிறைய எம்சி வந்துருக்குறாங்க. பட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து உண்மை ஆசாப் அன்சாப் வெல்கம் வெல்கம் மேடம் அவங்க வந்து கீங்கியா கீர்த்தனா மேடம், வாழ்த்துக்கள் மேடம், நன்றி மேடம். கீங்கி மேடத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியே சொல்லியிருக்கேன். சூப்பர். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் ஒன்றும் கிடையாது, நம்மளுடைய அட்மின் டீம் இருக்காங்களா பேக்ரவுண்டில் நமக்காக ரொம்ப வந்து மெனக்கெட்டு வேலை பார்க்குறவங்க அட்மின் டீம் எல்லாரையும் அப்படியே ஸ்டேஜுக்கு வந்தாங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக தான். ப்ளீஸ் வெல்கம், we request all the admin team onto the stage please. அங்க இருக்கிற அட்மின் மக்கள் எல்லாரும் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வரமாட்டாங்க. அட்மின் அட்மின்